Hi friends, நான் இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில வர வானிலையும் காலநிலையும் வளிமண்டலம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து சொல்ல போறேன். எங்களோட டிஎம்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வானிலையும் காலநிலையும் பத்தி பார்ப்போம். வானிலை அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 24 மணி நேரத்திற்குள் நிலவும் வளிமண்டலத்தோட நிலையை தான் வந்து வானிலை அப்படின்னு சொல்கிறாங்க. வானிலை அப்படின்னா என்னென்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 24 மணி நேரத்திற்குள் நிலவும் வளிமண்டலத்தோட நிலையை தான் வந்து வானிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே காலநிலை அப்படின்னாக்கா காலநிலைங்கிறது ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரும் பரப்பளவில் காணப்படும் வானிலையோட சராசரி. நீண்ட காலம்னு திட்டமாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 30 ஆண்டுகளை சொல்கிறாங்க. ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரும் பரப்பில் காணப்படும் வானிலையோட சராசரியை தான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமான காலம் அதை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 30 ஆண்டுகளை சொல்கிறாங்க. காலநிலை அப்படிங்கிறது கிளைமாங்கிற கிரேக்க சொல்லிலேருந்து எடுக்கப்பட்டது. கிளைமாங்கிறது கிரேக்க சொல், அந்த சொல்லிலேருந்து தான் வந்து காலநிலை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. கிளைமாங்கிறது கிரேக்க சொல் அப்படின்னு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா கிளைமால கீ ஃபஸ்ட் எடுத்து வந்து கீ, கிரேக்க சொல்லையும் ஃபஸ்ட் எடுத்து கீ, கிளைமாங்கிற அந்த ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம். கிளைமாங்கிறது கிரேக்க சொல், இந்த சொல்லிலேருந்து தான் வந்து காலநிலை அப்படிங்கிற சொல் வந்து எடுக்கப்பட்டது. அதனோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒழுங்கிலிருந்து விலகுதல். கிளைமா அப்படின்னாக்கா ஒழுங்கிலிருந்து விலகுதல் அப்படிங்கிறது பொருள். கிளைமாங்கிறது கிரேக்க சொல். அப்புறம் வானிலை மற்றும் காலநிலைகளை தீர்மானிக்கும் காரணிகள் இருக்கு. 6 காரணிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்கிற காரணிகள் கொடுத்துருப்பாங்க. 6 காரணிகள் என்னென்னாக்கா அட்சரேகை, கடலிலிருந்து தூரம், கடல் நீரோட்டங்கள், காற்றோட்டத்தின் திசை, எல்நினோ விளைவு, வெப்பநிலை. இந்த 6 தான் வந்து வானிலை மற்றும் காலநிலைகளை தீர்மானிக்கிற காரணிகள். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அட்சரேகை. ஃபஸ்ட்டு அட்சரேகை. அட்சரேகை பார்த்தோம்னா இப்போ நிலநடுக்கோட்டு பகுதியானது சூரியனோட வெப்பக்கதிர்களை நேர்கதிராக பெறும். அதுவே துருவ பகுதி எடுத்துக்கிட்டோம்னா சாய்வு கதிர்களை பெறும். நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனோட வெப்பக்கதிர்கள் வந்து நேர்கதிராக பெறும். அதுவே துருவ பகுதியில் பார்த்தோம்னா அதை வந்து சாய்வு கதிராக பெறும். இப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில் கிடைக்கிற வெப்பத்தை விட துருவ பகுதியில் கிடைக்கிற வெப்பம் வந்து குறைவாக தான் இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் கிடைக்கிற வெப்பம் அதிகமாகவும் துருவ பகுதியில் கிடைக்கிற வெப்பம் குறைவாகவும் தான் இருக்கும். அடுத்து இது வந்து பாக்ஸில் உள்ளது. பூமியின் மேற்பரப்பிலிருந்து வெப்பநிலையானது சுமார் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் குறையும். புவியின் மேற்பரப்பிலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 1000 மீட்டருக்கும் பார்த்தோம்னாக்கா 6.5 டிகிரி செல்சியஸ் அந்த அளவில் வெப்பநிலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாக்ஸில் உள்ளது, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் ஒவ்வொரு 1000 மீட்டரும் அளவுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. பூமியின் மேற்பரப்புலேருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அட்சரேகை பற்றினது. அடுத்து வந்து கடலிலிருந்து தூரத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கடலிலிருந்து தூரம்னாக்கா இப்போ கடல் கிட்ட இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா கடற்கரையில் குளிர்ந்த ஈரப்பதம் வந்து ஆண்டு முழுவதும் வந்து வீசிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ கோடை மற்றும் குளிர்காலத்தில் பார்த்தோம்னாக்கா அதற்கான தட்பவெப்பத்தை வந்து அது வந்து மாற்றி அமைச்சுக்கும். கடற்கரையோர பகுதியில் பார்த்தோம்னாக்கா குளிர்ந்த ஈரப்பதம் வந்து ஆண்டு முழுவதும் வீசும். அதனால கோடைக்காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி அதோட தட்பவெப்பத்தினை வந்து அது வந்து மாற்றிக்கும். இதனால அது வந்து சீரான காலநிலை அல்லது கடலாதிக்க காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடற்கரையோர பகுதியில் நிலவுற இது, அதாவது கடலிலிருந்து தூரம்னா கடற்கரையில் நிலவுறது. அதுவே கடலிலிருந்து தூரமான பகுதி, அதாவது நிலப்பரப்பில் பார்த்தோம்னாக்கா இப்போ வறண்ட வெப்பநிலை அங்கே பார்த்தோம்னாக்கா எப்போதுமே வந்து வறண்ட வெப்ப காற்று தான் வீசும். அதனால் கோடையில் பார்த்தோம்னாக்கா வெப்பம் கடுமையாகவும் குளிர்காலத்தில் பார்த்தோம்னாக்கா குளிர் கடுமையாகவும் வீசும். அதனால் இந்த காலநிலையை வந்து தீவிர காலநிலை அல்லது கண்ட காலநிலைன்னு சொல்கிறாங்க. கோடையில் வந்து வெப்பம் அதிகமாகவும் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாகவும் நிலப்பரப்பில் வீசும். அதனால் இது வந்து தீவிர காலநிலை அல்லது கண்ட காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடல் நீரோட்டங்கள்.
கடல் நீரோட்டங்களில் கடல் நீரோட்டங்கிறது மூன்றாவது. கடல் நீரோட்டத்தில் வெப்பநிலையை பொறுத்து இதை ரெண்டாக பிரிப்பாங்க, வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம். கடல் நீரோட்டங்கள்னா கடலில் உள்ள நீரோட்டம், வெப்ப நீரோட்டமாக இருந்தால் எப்படின்னா குளிர் நீரோட்டமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது. இப்போ வெப்ப நீரோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது வந்து கடற்கரை பகுதியை வந்து எப்போதுமே மித வெப்பத்தினோடையும் ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கும். அதனால் வந்து கடலில் பனிப்பாறைகள் உருவாகாது, பனிப்பாறைகள் உருவாகிறத இது வந்து தடுத்துரும். வெப்ப நீரோட்டங்கள் வந்து பனிப்பாறைகள் உருவாகிறத தடுக்கும். அதுவே குளிர் நீரோட்டங்கள்னாக்கா இன்னும் குளிராக இருக்கிறதுனால கடலில் வந்து பனிப்பாறைகள் உருவாகும். இதுதான் வெப்ப நீரோ கடல் நீரோட்டங்களில் உள்ள வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள். இந்த வெப்ப நீரோட்டங்கள் மற்றும் குளிர் நீரோட்டங்கள் சந்திக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்கா மீன்களின் உணவான கடல்வாழ் நுண்ணுயிர்கள் அதாவது பிளாங்டன் வந்து வளர்றதுக்கு அங்கே தக்க சூழ்நிலை நிலவுது. இந்த வெப்ப நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கின்ற இடத்துல மீன்களின் உணவான பிளாங்டன், இது ரொம்ப முக்கியமானது, பாக்ஸில் உள்ளது, பிளாங்டன் வளர்றதுக்கு தக்க சூழ்நிலை வந்து அங்கே நிலவுது. அந்த வெப்ப நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கிற இடத்துல மீன்களின் உணவான பிளாங்டன் வந்து வளர்றதுக்கு தக்க சூழ்நிலை நிலவுது. அப்புறம் அங்கே பார்த்தோம்னாக்கா அடர் மூடுபனியும் தாழ் முகில்களும் காணப்படுறதுனால அங்கே வந்து கடல் போக்குவரத்தை பாதிக்குது. அந்த வெப்ப நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கிற இடத்துல அடர் மூடுபனியும் தாழ் முகில்களும் காணப்படுறதுனால கடல் போக்குவரத்தை இது பாதிக்குது. அடுத்து ஃபோர்த்து வந்து காற்றோட்டங்களின் திசை. காற்றோட்டங்களின் திசை அதாவது கடல்லேருந்து வீசுனுச்சுன்னா எப்படி இருக்கும், நிலத்துலேருந்து வீசுனுச்சுன்னா காற்று வீசுனுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கடல் பகுதியிலேருந்து இப்போ காற்று வீசுனுச்சுனாக்கா அது வந்து அதிக ஈரப்பதத்தை கொண்டு குளிர்ந்து ஈரமான காற்றாக இருக்கும். உதாரணமாக தென்மேற்கு பருவக்காற்றை சொல்கிறாங்க. அதுவே நிலத்துலேருந்து வீசுனுச்சு அப்படின்னம்னாக்கா வறண்ட வெப்ப காற்றாக இருக்கும். இதுக்கு வந்து உதாரணமாக வடகிழக்கு பருவக்காற்றை சொல்கிறாங்க. இதுதான் காற்றோட்டங்களின் திசையில் உள்ளது. அடுத்து வந்து எல்நினோ விளைவு. எல்நினோ விளைவுங்கிறது பருவக்காற்று பொய்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவக்காற்று பொய்த்தல் அல்லது பருவமழை பொய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்நினோங்கிறது ஸ்பானிய மொழிச்சொல். இது அதோட பொருள் என்னன்னாக்கா குழந்தை இயேசு அப்படிங்கிறது பொருள். எல்நினோ அப்படின்னா ஸ்பானிய மொழிச்சொல், அதோட பொருள் வந்து குழந்தை இயேசு அப்படிங்கிறது பொருள். இது பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் காலத்தில் தான் வந்து தோன்றி சில மாதங்கள் நீடிக்கும். எல்நினோங்கிறது கிறிஸ்மஸ் காலங்களில் தான் வந்து தோன்றி சில மாதங்கள் நீடிக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரு மற்றும் ஈக்வட்டார் நாட்டு கடற்கரையோரங்களில், எங்கன்னாக்கா பெரு மற்றும் ஈக்வட்டார் நாட்டு கடற்கரையோரங்களில் அங்கே துரிதமாக அரிப்பு ஏற்படுவதுனால அங்கே தாழ்வழுத்தம் ஏற்படும். பெரு மற்றும் ஈக்வட்டார் பகுதியில் தாழ்வழுத்தம் ஏற்படும். அதனால அதை சுற்றி உள்ள பகுதிகளிலேருந்து காற்றை வந்து அது ஈர்க்கும். காற்றினை ஈர்க்கிறதுனால பசிபிக் பேராளி மற்றும் இந்திய பேராளிகளில் வியாபார காற்றுகள் வந்து வலுவிழந்து திசை விளக்கமடைகிறதுனால தான் வந்து இந்த எல்நினோ விளைவு ஏற்படுது. இதுதான் வந்து எல்நினோ பற்றி கொடுத்துருக்கிறது. அடுத்து எல்நினோவினால் என்னென்ன மற்ற விளைவுகள் என்னென்ன ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிரேசில் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏ இன் பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஏங்கிறது ஆஸ்திரேலியாவை கொடுக்கும் குறிக்கும், இந்தோனேஷியாவை குறிக்கும், பிங்கிறது பிரேசிலை குறிக்கும். இதில் நம்ம பிரேசிலன் தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து புதர்த்தி மற்றும் வறட்சி கொடுத்துருப்பாங்க. புதர்த்தியும் காட்டித்தீயும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து புதர்த்தி மற்றும் வறட்சின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தோனேஷியாவில் வந்து பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரேசில் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் வந்து காட்டுத்தீ ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து எல்நினோனால் ஏற்படுற மற்ற விளைவுகள். அடுத்து வந்து வெப்பநிலை. கடைசியானது வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து புவி வந்து எப்படி வெப்பத்தையும் ஒளியையும் எப்படி பெறுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு மூலாதாரம் வந்து சூரியன் தான். புவி பெறும் ஒளி மற்றும் வெப்பத்திற்கு மூலாதாரம் என்னன்னாக்கா சூரியன் தான். சூரிய கதிர்வீசல் வந்து பூமியோட மேற்பரப்பு அடையிறதுக்கு 8 நிமிடம் எடுத்துக்கும். இது ரொம்ப முக்கியமானது. சூரிய கதிர்வீசல் வந்து பூமியோட மேற்பரப்பு அடையிறதுக்கு 8 நிமிடம் எடுத்துக்கும். சூரிய கதிர்வீசல்லிருந்து பூமி பெறும் வெப்ப ஆற்றல் வந்து 3 வகையில் பெறுது.
எப்படின்னாக்கா இப்போ வளிமண்டலத்தில் பார்த்தோம்னாக்கா கதிர்வீசல் முறையிலும் வளிமண்டலத்தில் கதிர்வீசல் முறையிலும் நிலத்தில் கடத்தல் முறையிலும் நிலத்தில் கடத்தல் கொஞ்சம் ரைமிங்காக வர்றதுனால நிலத்தில் கடத்தல் முறையிலையும் வளிமண்டலத்தில் கதிர்வீசல் முறையிலும் நீரில் வந்து வெப்பச்சலன முறையிலையும் சூரிய கதிர்வீசல் வந்து பெறுகிறது. இதுதான் வந்து வானிலையும் காலநிலையும் தீர்மானிக்கிற காரணிகள். அவ்வளோதான் ஆறு இது பார்த்தோம். அடுத்து வந்து வளிமண்டலம். அடுத்து பார்க்க போகிறது வந்து வளிமண்டலம். வளிமண்டலம் வந்து எப்படி சூரிய ஒளி பெறுனாக்கா கதிர்வீசல் முறையில் பெறும்னு பார்த்தோம். வளிமண்டலம் வந்து வாயுக்களால் சூழப்பட்டிருக்கு. புவியின் வளிமண்டலம் வந்து வாயுக்களால் சூழப்பட்டிருக்கு. இது வந்து புவியீர்ப்பு விசையினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. வளிமண்டலம் வந்து வாயுக்களால் சூழப்பட்டிருக்குன்னு சொன்னோமா. இப்போ வாயுக்கள் வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21%, மற்ற வாயுக்கள் வந்து 1%. இதில் வந்து NO அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21%, மற்ற வாயுக்கள் 1%. இதான் வந்து வளிமண்டலத்தில் காணப்படுற வாயுக்கள். மற்ற வாயுக்கள் அப்படிங்கிறது எதது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா ஆர்கான், கிரிப்டான், நியான், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஓசோன். இதுதான் வந்து மற்ற வாயுக்களில் இந்த வாயுக்கள்லாம் வந்து 1% இருக்கும். இந்த எல்லா வாயுக்களும் 1% இருக்கும் அதில். இவற்றை தவிர அதில் பார்த்தோம்னா நீராவியும் தூசுக்களும் காணப்படும். வளிமண்டலத்தில் வந்து நீராவியும் தூசுக்களும் காணப்படும். இதுதான் வந்து வானிலை மாற்றத்திற்கு காரணமானது. வானிலை மாற்றத்துக்கு எது காரணமாக இருக்குன்னா வளிமண்டலத்தில் காணப்படுற நீராவியும் தூசுக்களும் தான் வந்து காரணமாக இருக்கு. அடுத்து வந்து வளிமண்டலத்தில் அதோட பண்புகள் அடிப்படையில் 4 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வளிமண்டலத்தை 4 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. அடியடுக்கு, படையடுக்கு, அயனியடுக்கு, வெளியடுக்கு. மேக்ஸிமம் வந்து நமக்கு இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க, அதனால் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் வந்து நல்லது. இப்போ அடியடுக்கு அப்படின்னாக்கா ட்ரோபோஸ்பியர், டி வருதான் டி, அப்போ எதுவும் டீல ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுங்க, ட்ரோபோஸ்பியர். அயனி இது அயனோ, இது அயனி இது அயனோ, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். வெளியடுக்கு, வெளினாலே எக்ஸிட் ஆகிறது, அப்போ எக்ஸோஸ்பியர். பேலன்ஸ் இருக்கிறது படையடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர். இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. 4 அடுக்குகள் என்னென்னக்கா அடியடுக்கு, படையடுக்கு, அயனி அடுக்கு, வெளியடுக்கு. அடியடுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரோபோஸ்பியர், படையடுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டேட்டோஸ்பியர், அயனி அடுக்குக்கு இன்னொரு பேர் அயனோஸ்பியர், வெளியடுக்குக்கு இன்னொரு பேர் எக்ஸோஸ்பியர். இதான் வந்து அந்த 4 அடுக்குகள். ஒவ்வொரு அடுக்குகளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடியடுக்கு, அடியடுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரோபோஸ்பியர். இது பார்த்தோம்னா துருவ பகுதியில் வந்து 8 கிலோமீட்டர் வரையிலும், புவியின் மேற்பரப்பிலிருந்து துருவ பகுதிகளில் பார்த்தோம்னாக்கா 8 கிலோமீட்டர் வரையிலும், பூமத்திய ரேகை பகுதியில் 18 கிலோமீட்டர் வரையிலும் பரவி காணப்படும். அடுத்து வந்து வானிலை மூலங்கள் வந்து இதில் மட்டும்தான் காணப்படும். இந்த அடியெடுக்கு வரைக்கும் மட்டும்தான் வந்து வானிலை மூலங்களான வெப்பநிலை, காற்று அழுத்தம், மேகங்களின் உருவாக்கம் மற்றும் மழைப்பொழிவு, இது எல்லாமே வந்து இந்த அடியெடுக்கில் மட்டும்தான் காணப்படுறோம். அப்புறம் உயரம் அதிகரிப்புக்கேற்ப வெப்பநிலை குறையிறது இந்த அடுக்கில் மட்டும்தான். இந்த அடுக்கு வரைக்கும் மட்டும்தான் வந்து உயரம் அதிகரிப்புக்கேற்ப வெப்பநிலை குறையும். அதுக்கப்புறம் இந்த அடுக்குக்கு அப்புறமும், இந்த அடியடுக்குக்கு அப்புறமும் படையடுக்குக்கு இடையில, அடியடுக்கு மற்றும் படையடுக்குக்கு இடையில பார்த்தோம்னா ஒரு சேனிலை அடுக்கு அப்படிங்கிற ஒரு அடுக்கு காணப்படும். இந்த அடியடுக்குக்கும் படையடுக்குக்கும் அடுத்து வர்ற படையடுக்குக்கும் இடையில ஒரு அடுக்கு காணப்படும். அதுக்கு வந்து சேனிலை அடுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடியடுக்கு பற்றின தகவல்கள் அவ்வளோதான். இதில் முக்கியமானது என்னென்னாக்கா வானிலை மூலங்கள் காணப்படுறது இந்த அடுக்கு மட்டும்தான். வெப்பநிலை, காற்று அழுத்தம், மேகங்கள் உருவாக்கம், மழைப்பொழிவு, இந்த மாதிரி வானிலை மூலங்கள் காணப்படுறது இந்த அடுக்கில் மட்டும்தான். அப்புறம் உயரம் அதிகரிப்புக்கேற்ப வெப்பநிலை குறையிறது இந்த அடுக்கில் மட்டும்தான். இதுக்கு அடுத்து காணப்படுற அடுக்கு, அடியடுக்குக்கும் படையடுக்குக்கும் இடையில காணப்படுற அடுக்கு சேனிலை அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து படையடுக்குக்கு இன்னொரு பேர் ஸ்டேட்டோஸ்பியர். படையடுக்கு வந்து பூமியின் மேற்பரப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுது. 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுது. இந்த அடுக்கில் தான் வந்து ஜெட் விமானங்கள் பயணிக்குது.
படம் எடுக்கோட உச்சி விளிம்புல தான், உச்சி விளிம்புல தான் வந்து ஓசோன் வாயு காணப்படுது. இந்த ஓசோன் வாயு பற்றி நமக்கு தெரியும், சூரியன் விழுந்து வரும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி கெடுதலிருந்து பாதுகாக்கிறது. இந்த அடுக்குக்கு இன்னொரு பேர் வந்து சம வெப்ப அடுக்கு அல்லது ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்குக்கு அடுத்து வர்ற ஒரு மெல்லி அடுக்கு காணப்படும், அந்த அடுக்குக்கு வந்து மீவழி இடையடுக்கு அதாவது ஸ்டேட்டோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்கை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, இது வந்து படையெடுக்கா அதனால் படை வீரர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 80 படை வீரர்கள் ஜெட் விமானத்தில் ஓசோன் வாயை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 80 படையெடுக்கில் 80 படை வீரர்கள் படையெடுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படை வீரர்கள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 80 படை வீரர்கள் ஜெட் விமானத்தில் ஓசோன் வாயுவை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. எதனால் ஓசோன் வாயை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்கனாக்கா, ஓசோன் வாயு வந்து சூரியனிலிருந்து புற ஊதா கதிர்களை வடிகட்டி கெடுதல்லேருந்து பாதுகாக்குது. அதனால் ஓசோன் வாயை காப்பாற்றுறதுக்காக ஜெட் விமானத்தில் 80 படை வீரர்கள் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 80ங்கிறது 80 புவி மேற்பரப்புலேருந்து 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுது. இந்த அடுக்கில் தான் ஜெட் விமானங்கள் பயணிக்கும். ஓசோன் வாயு இந்த படையெடுக்கோட உச்சி விளிம்புல தான் வந்து ஓசோன் வாயு காணப்படுது. அடுத்து வந்து இது வந்து சம வெப்ப அடுக்குன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வரும் ஒரு மெல்லி அடுக்கை வந்து மீவழி அடுக்கு அல்லது ஸ்டேட்டோஸ்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து படையெடுக்கு பற்றின செய்திகள். அடுத்து வந்து அயனி அடுக்கு. இது பேர்லே வருது, அயனி அப்படின்னு வர்றதுனால அது ரிலேட்டடாக தான் வரும். அயனி அடுக்கு பார்த்தோம்னா புவியின் மேற்பரப்புலேருந்து 80 கிலோமீட்டர் வரை முதல் 500 கிலோமீட்டர் வரை காணப்படும். 80 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை காணப்படும். இதுக்கு வந்து எதனால் அயனி அடுக்கு அப்படின்னு பெயர் வச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, சூரிய கதிர்கள் வந்து இங்கே மின் செறிவூட்டப்படுது, அந்த அயனி ரிலேட்டடாக தான் வரும். அதனால் இங்கே சூரிய கதிர்கள் வந்து இங்கே மின் செறிவூட்டப்படுறதுனால தான் வந்து இதை வந்து அயனி அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வானொலி அலைகளை வந்து பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால இது வந்து நவீன தொலைத்தொடர்புக்கு உதவுது. வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால இது நவீன தொலைத்தொடர்புக்கு உதவுது. ஒரு திறப்பொன்று அழைக்கப்படும் வண்ணமயமான காட்சி அமைப்பு வந்து வடகோளத்தில் வடமுனை வளரொலி அல்லது வடதுருவ விண்ணொலி அப்படின்னும், தென்கோளத்தில் தென்முனை வளரொலி அல்லது தென்துருவ விண்ணொலி அதுவும் காணப்படுது. ஒரு காட்சி அமைப்பு காணப்படுது, ஒரு திறப்பொன்று என்று அழைக்கப்படும் வண்ணமயமான காட்சி அமைப்பு காணப்படுது இந்த அயனி அடுக்கில். இதுதான் வந்து அயனி அடுக்கு பற்றின செயல்கள். அடுத்து வந்து வெளியடுக்கு. வெளியடுக்கு வளிமண்டலத்தோட மிக உயரமான அடுக்குனாக்கா இந்த வெளியடுக்கு தான். பெருமளவு வந்து இதில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் காணப்படுது. ரெண்டு வாயுக்களுமே பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டுமே வந்து ஹச்சில் ஸ்டார்ட் ஆகும். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இதை நாம் யோசிக்கலாம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ரெண்டுமே வந்து ஹச்சில் ஸ்டார்ட் ஆகுறது தான் வந்து இந்த வெளியடுக்கில் அதிகமாக காணப்படுற வாயுக்கள். அடுத்து வந்து சில சமயம் வந்து அண்டவெளியின் புறப்பகுதியாக இதை கருதப்படுது. வெளியடுக்குங்கிறது ஒரு அடுக்கு தான், ஆனால் சில சமயத்தில் வந்து இது வந்து அண்டவெளியோட புறப்பகுதியாகவே வந்து கருதப்படுது. தேங்க்யூ.